Hi friends, welcome back to our channel. Better life, better. Common எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்னால அது நம்மளோட டே டு டே லைஃப்லையும் நம்மளோட ஹெல்த் மேலேயும் எப்படி பாதிப்பு கொண்டு வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், வெயிட் அதிகமாகிறது, உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக சாப்பிட்றது, வேலை செய்ய முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ப்ரொடக்டிவாக இருக்க முடியல, டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, அது எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்ட்ரேட் கேன்சர், இந்த மாதிரி காரியங்கள் வர்றதுக்கு நம்ம பண்ணுகிற இந்த தப்பு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது என்னென்னா சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். 31 வயசான ஒரு ஜேர்னலிஸ்ட் மிவா சூடோ அப்படின்றவங்க ஹார்ட் ஃபெயிலியர்னால இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப அவங்க இறந்து போன அந்த மாதத்தில் 159 அவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்களாம். இது ஒரு ரீசன்னு சொல்லப்படுது. சவுத் கொரியா, சவுதி அரேபியா, ஜப்பான், இங்கே எல்லாமே வந்து சூயிசைடல் ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த ஒரு தப்பு தான் ரீசனாக இருக்குது. கிரியேஷன் நமக்கு அழகாக சொல்லித்தருது நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு. கிரியேஷன் நமக்கு சன் அண்ட் மூன் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. சன் வந்து நம்ம வந்து பகலில் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எந்த மாதிரி வேலை, ஸ்டடீஸ் இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போகிறது இருக்கட்டும், ஃபார்மிங் இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஒர்க், அதுக்கு வந்து வெளிச்சம் தேவை. அதனால் சன் வந்து திஸ் இஸ் த டைம், நான் உங்களுக்கு லைட் கொடுக்குறேன், இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னுது. மூன் வரப்போ சன் போயிடுச்சு, உங்கள் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு லெஸர் லைட், நீங்கள் வந்து படுத்து தூங்கக்கூடிய ஒரு நேரம், படுத்து தூங்குங்க அப்படின்னு நமக்கு கிரியேஷன் சொல்லித்தருது. அதே மாதிரி நம்ம பாடியில் ரெண்டு ஹார்மோன் இருக்குது, அதுவும் நமக்கு சொல்லித்தருது தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. மெலாட்டனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு தான் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆவாங்களாம். ஏன்னா நமக்கு அப்போதுலேருந்தே அந்த தூக்கம், ட்ரௌசினஸ் வரும்லாம். அப்போது நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம தூங்குறதுக்கப்போ நமக்கு நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகும்னா காலையிலேருந்து நம்ம தூங்கி ஏஞ்சிருந்தோன்னா நம்ம பாடியில் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுவாங்களாம். அது அந்த டேவை நமக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை வந்து டேவை வந்து நமக்கு ஃபுல் என்கரேஜ்டாக, ஹாப்பியாக, அந்த நம்ம சொன்ன மாதிரி டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு கார்டிசால் ஹெல்ப் பண்ணுங்களா. ஸோ நம்ம பாடியும் நமக்கு சொல்லித்தருது தூங்குறதும், அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இருக்குதுன்னு நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் டீச் பண்ணுது. 1880 வரைக்கும் ஜென்ரலாக பீப்புள் வந்து 10 அவர் தூங்குவாங்களாம். ஆனால் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் பல்பு கண்டுபிடிச்சார். அப்போதுலேருந்து தூக்கம் கம்மியாச்சு. அப்போதுலேருந்து ஜென்ரலாக உலகமெங்கும் லைட் போய் சேர்கிறதுக்குள்ளே இப்போ ஜனங்க வந்து தூங்குறது கம்மியாயிடுச்சு. இன்னும் நிறைய ரிமோட் பிளேசஸ், ரிமோட் வில்லேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து லைட் இல்லை. அங்கே வந்து ஜனங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 7-7.5 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் ஒரு 5:30, 4:30 ஏஞ்சிருவாங்க. அதுதான் நம்ம படிச்சிருப்போம், ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். இது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேயே நர்சரியில் படிச்சிருப்போம். ஆனால் வந்து அது எவ்வளோ விஷயம் இருக்குதுன்ட்டுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் கண்டுபிடிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. அவர் லைட் கண்டுபிடிச்சி 142 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இப்போது நம்ம தூக்க விடாமல் பண்ணுற சில விஷயங்கள் அன்டைம் ஆஃப் ஒர்க். ஏன்னா இப்போ டைமிங், ஒர்க் ஷெட்யூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி டெக்னாலஜி, நம்மளோட ஃபோன், நம்மளோட லேப்டாப்ஸ், நம்மளோட டிவி, அது வந்து நம்மளை தூங்கவே விடுறதில்ல. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அதில் வந்து எங்கேஜ் ஆகிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து தூக்கம் இல்லை, தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறோம். தூங்குறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கண்டிப்பாக 7.5 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்ட்டு த நேஷ்னல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டும் நான் வந்து போட்டிருக்கிறேன். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜுக்கு நீங்கள் எவ்வளோ தூங்கணும் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியம். இன்றைக்கி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு தூங்காமல் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க, தூக்கத்தை கிவ் அப் பண்ணி நான் வந்து ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகுனா நான் கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணலாம், ஓவர் டைம் பண்ணலான்ட்டுன்னு பண்ணுறாங்க. கரெக்ட், நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும், ஃபினான்ஷியல் க்ரோத் தேவை, வேறு எல்லா விதமான க்ரோத்தும் தேவை. ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தூங்கி அந்த நைட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்குறீங்க. அண்ட் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஹெல்த் இஸ் வெல்த். தேங்க்யூ.